என்னப்பா என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, தண்ணி எடுக்கலாம் வந்தேன். பாபு, என்னப்பா ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்ல, உன் முகத்தை பார்த்தாலே என்னவோ மாதிரி இருக்கு, என்னாச்சுப்பா? அம்மா, ஒரு கனவுமா? நல்ல கனவு தானே? கெட்ட கனவாப்பா? ஐயோ, காலையில கண்ட கனவு பலிக்கணும்னு சொல்லுவாங்களே. ஏதாவது தப்பா கண்டு பழிச்சிட போகுதுப்பா. என்னப்பா என்ன கனவு? சொல்லு பாபு, ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு பார்க்கலாம். பாபு, நீ இப்படி பேசாம இருக்கிறது எனக்கு பயமா இருக்குப்பா. சொல்லு பாபு. பர்வதா, பாத்ரூம்ல தண்ணி வரல, மோட்டர் போடு. அதோ போடுறேங்க. எதுக்கு இந்த மாதிரி கனவு வருது? இப்பதான் பதி சரின்ற மாதிரி சொல்லிருக்கா. இப்ப போய் நித்யாவோட ஞாபகம் எனக்கு எதுக்கு வருது? தப்பு, இனிமே நித்யாவோட ஞாபகம் நமக்கு வரவே கூடாது. இன்னொரு தப்பு நடந்த பதிய நான் இழந்துடக்கூடாது. அந்த மாதிரி தப்ப நான் பண்ண மாட்டேன், பண்ணவே சூர்யா, இத பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. அவன் எப்படியாவது போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம். பரவாயில்ல, விடு நட்ராஜ். இவளை பத்தி ஏதாவது யோசிச்சு பாத்தீங்களா? இவ சின்ன பொண்ணுமா? இந்த மாதிரி விஷயம் இவ மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்தும்? நான் சொல்லி, மதி சொல்லி, யார் சொல்லியும் கேக்கல. கடைசியில மாப்பிளோட அப்பா வீடு தேடி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமும் கேக்கலனா? நாங்க யார் சொல்றதையும் கேட்க கூடாது. அதுல மட்டும் குறியா இருக்கீங்க, அப்படிதானே? மாப்பிள்ள டென்ஷன் ஆகி எனக்கு போன் பண்ணாரு. அவங்க அப்பா வீடு தேடி வந்து உங்ககிட்ட அவ்வளவு பேசி நீங்க ஒத்துக்கலையாம எவ்வளவு ஃபீல் பண்ணாரு தெரியுமா? ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையை தாண்டி இப்பதான் சுமூகமா சூர்யாவோட கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த நேரத்துல போய் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எல்லாம் வருத்தப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. யார் இப்படி போனா நமக்கு என்னம்மா? நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? இங்க பாருங்க, நமக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் இங்க வந்து நின்னுட்டு ஆறுதல் எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க முதல்ல போய் கேஸ வாபஸ் வாங்குற வேலையை பாருங்க. இல்ல நட்ராஜ், அதை பத்தி மட்டும் பேசாத. கேட்டா எப்படி ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க நட்ராஜ்? இவங்க சொல் பேச்ச கேட்க மாட்டாங்க, அதுவும் நாம சொல்லிட்டோம்னா கேட்கவே மாட்டாங்க. அதானே, சும்மா புரியாம பேசாத மதி. இப்ப எதுக்கு மதி மேல தேவையில்லாம கோவப்பட்டு இருக்கீங்க? நான் கோவப்படலப்பா,
கோவம் வேண்டாம், சண்டை வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அந்த கேஸ வாபஸ் வாங்க, எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிஞ்சிடும். வாபஸ் வாங்கினா எப்படிப்பா பிரச்சனை முடியும்? வேற கண்ணுக்கு கண்ணனு பழி வாங்கிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு இப்ப என்னமா பண்ணலான்றீங்க? இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும்பா. எப்படி முடிக்க போறீங்க? இத பாருப்பா, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். சுந்தரி போய் சாட்சி சொன்னான்னு சொன்னா அந்த கடவுளை நம்ப மாட்டாரு. நான் வாழ்க்கையில பண்ண தப்புனா அது இது ஒண்ணுதான். அது கூட ஒரு நல்ல காரியத்துக்காக பண்ண தப்பு. அந்த தப்பையும் சரி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி என் பிள்ளைங்க பேச்சு கேட்க கூடாதுன்னு என்னைக்குமே நினைச்சதில்ல. இப்ப கேட்க மாட்டேன் அவ்வளவு பிடிவாதமா இருக்கிறப்பவே அம்மா ஏதோ நல்லது பண்ண போறான்னு நீங்களா நினைக்க வேண்டாமா? புருஷன் சரியில்லாம ஒரு குழந்தைய கையில வச்சுட்டு என் பொண்ணு எப்படி எல்லாம் கஷ்டப்படுறான்னு நான் கண்ணால பாத்துட்டு இருக்கேனே. அதே நிலைமை இன்னொரு பொண்ணுக்கு வரப்போ அதை எப்படிப்பா என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அந்த நேரத்தில் அந்த பொண்ணை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் கேஸ் கொடுத்தேன். அது தப்புதான். நான் பண்ண தப்ப மன்னிச்சு அவங்களுக்கு விட்டு கொடுக்குற மனசு வரும்னு நான் நினைச்சேன். ஆனா பதிலுக்கு பத்மினி விட்ட ஆளுங்க மேல அவங்க கேஸ் கொடுத்துட்டாங்க. இப்படி ஒருத்தர் மத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பிரச்சனை எப்படி முடியும்? அதனாலதான் நான் விட்டு கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம்னு பாக்குறேன். ஏன்பா, என் பொண்ணு ஒருத்தன் கை நீட்டி அடிக்கிறானா எனக்கு மட்டும் ரத்தம் கொதிக்காதா? பொண்ணோட மாமியாரும் சரி மதியோட மாமியாரும் சரி என்னென்னமோ திட்டம் போட்டாங்களே, ஏதாவது பழிச்சுதா? இவ்வளவு ஏன் உன் பாட்டி எடுத்துக்கையே? ஆரம்பத்துல உங்க சித்தப்பாவோட சேர்ந்துக்கிட்டேன். என்ன என்னெல்லாம் சொன்னாங்க, இப்ப என்னாச்சு? இன்னைக்கு நமக்காக வந்து நிக்கிற முதல் ஆள் அவங்க தானே? இதெல்லாம் எப்படி பண்ண நடந்துச்சு? என் பொண்ணை அடிச்சவன நான் மன்னிச்சு விட்டுட்டேன். இப்ப நான் அந்த அம்மா கிட்ட போய் நேர்ல பேச போறேன். அதெல்லாம் எதுக்குமா? நீங்க இதோட இந்த பிரச்சனையை விட்டுருங்க, அது மட்டும் போதும். ஆமாமா, நடந்தது நடந்து போச்சு, எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுரு. இவ்வளவு நிறைய கேஸ வாபஸ் வாங்க அப்படி இப்படின்னு குதிச்சிங்களே, நான் பேசினது இப்ப சரின்னு தோணுதா உங்களுக்கு? சரிதாமா, ஆனா ஒண்ணு ஆகாதுப்பா. உங்ககிட்ட பேசின மாதிரிதான் பத்மினி மாமியார்கிட்டயும் நான் பேச போறேன். அதுக்கு இல்லம்மா, நீ இப்ப உங்ககிட்ட அவங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்யட்டும். வாப்பா. வாப்பா வா. மாமியார் வீட்டுல வந்து இந்த பூரி பொரோட்டா சப்பாத்தின்னு சாப்பிட்டு இருக்காரு. என்னப்பா, நாளையில இருந்து மரியாதையா கம்பெனிக்கு வர,
சரியா? நீ கூப்பிட்டா உடனே நான் ஓடி வரணுமா? அது என் கம்பெனியும் கூட எப்ப வரணும்னு எனக்கும் தெரியும். நான் வருவேன். சண்டை போடுற மூஞ்சி முகரங்களை பாரு. ஏன் இந்த மூஞ்சிக்குண்ணா? அதானா? சரி சரி, அப்படியே சிரிச்சதோட நிப்பாட்டிக்காதீங்க. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? எப்ப நீ ட்ரீட் வைக்க போறீங்க? அது என்ன வெச்சிட்டா போச்சு. இத பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியே ராஜியும் திவ்யாவும் உங்களோட ஒண்ணு சேர்ந்து நின்னா எப்படி இருக்கும்? அவ்வளவுதானமா, ட்ரீட்டுக்கு நான் ராஜிய கூட்டு வந்துருவேன். நானும் திவ்யா கூட்டு வந்துருவேன். இல்ல நட்ராஜ், திவ்யாவை கூட்டிட்டு வரது இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை வராதுமா, நான் கூட்டிட்டு வரேன். ஓகே, அப்ப ட்ரீட் கன்ஃபார்ம். ராஜியோட பர்த்டேக்கும் சேர்த்து நானே ட்ரீட் வச்சிடறேன். ட்ரீட் செலவு எந்த? ஏய், ட்ரீட் செலவு எந்த தம்பி? ட்ரீட் செலவு எந்த? ட்ரீட் என்னது? டேய், ட்ரீட் நான் தான்டா வைக்கணும். ஏப்பா, ட்ரீட் நான் குத்துறேன்டா, ஒண்ணும் பிரச்சனை இல்லடா, பைசாலாம் நிறைய இருக்குடா. ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, ட்ரீட் என்னோடது. சரி, ட்ரீட் கதையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல எனக்கு பசிக்குது, வாங்க சாப்பிடலாம். ஆமாடா, நானும் வீட்டுல சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. வா சாப்பிடுங்கப்பா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். வா. டேய் மாப்ள, தனியா விட்டு போயிட்டாங்களா? ஓச்சோ, யாரா தட்டி விட்டா? இங்க பாரு. வா பாபு, டிஃபன் சாப்பிடலாம் வா. ராஜி, நீ வந்து சாப்பிடுமா, கையோட என் வேலை முடியும். ஆ, வரேம்மா. பாபு, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா. என்னம்மா, என்னாச்சு? காலங்கத்துல ஏதோ கெட்ட கனவு கண்டு முழிச்சிருக்கான், எனக்கு மனசே சரியில்லை. என்ன கனவுன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். அம்மா, அண்ணன் என்ன கனவு கண்டுச்சோ சொல்றதுக்கு கூச்சமா இருக்காதா? என்கிட்ட சொல்றதுல என்னடி கூச்சம்? பின்ன நீ என்ன சிக்மண்ட் ஃப்ரைடோட தங்கச்சியா? இந்த கனவுக்கு இந்த விளக்குன்னு கட்டுரிய சொல்ல போற? ஏய், அரஞ்சனா தெரியுமா, ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்கு, அத பண்ணா சரியா போயிடும். இன்னும் எத்தனை நாளைக்குமா இந்த மாதிரி முட்டாள்தனத்தை எல்லாம் ஃபாலோ பண்ண போறீங்க? ஆமாண்டி, நீ ரொம்ப புத்திசாலிதா, உனக்கெல்லாம் இத பத்தி என்னடி தெரியும்? சரிம்மா, பாம்பு கனவுல வந்தா என்ன பரிகாரம் பண்ணனும்? ஆ, நாகராஜனுக்கு எண்ணெய் ஊத்தி விளக்கேத்தணும். ஆ, அப்போ இந்த ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலியில இருக்கிறவங்க எல்லாம் பாவம் என்னமா பண்ணுவாங்க? இப்படி எல்லாம் கிண்டல் பண்ண எனக்கு கெட்ட கோபம் வரும். சரி சரி, நான் எதுவும் சொல்லல, நீ அள்ளி விடு. ஏம்பா, என்னதான்பா கனவு வந்துச்சு? அந்த கனவு நான் மறந்துட்டமா. பாபு, சாப்பிட்டு போடா. எனக்கு வேணா, போயிட்டு வரேன் ராஜி. ஆ, thank you.
என் லைஃப்ல நித்யா என்னைக்குமே இல்ல, மதி மட்டும்தான். என்ன பாபு வந்தது கூட தெரியாம யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல அது வேற யோசனை. ஏதாவது மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன், நான் கிளம்புறேன். ராஜி, வாங்க வாங்க மாப்ள, உட்காருங்க, சாப்பிடலாம். இல்ல தா, நான் இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வரேன். பரவாயில்ல, ஒரு இட்லியாவது சாப்பிடுங்க. இன்னைக்கு மதியானம் ஹோட்டல்ல சாப்பிட போறேன், அதனால இப்பத்துல இருந்தே வயித்த காலியா வச்சுக்க போறேன். ஹோட்டலுக்கா? நானு இதாம்மா சீஃப் கெஸ்டே. என்னங்க சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேன். ஏங்க, இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தல, அதுக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அத விட முக்கியமான விஷயம் அது. அப்படியே நீங்க விஷயம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு நீ, நான், மதியக்கா, நட்ராஜ், திவ்யா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட போறோம். நான் வரல. என்ன பிரச்சனை உனக்கு? ஒண்ணு இல்ல, நான் கோயிலுக்கு போறேன். அப்படியே அரஞ்சன் வச்சு. நீ கோயில் போய் சாமி கும்பிடு, அள்ளி அள்ளி கொடுப்பாரு வச்சு நீ மட்டும் சந்தோஷமா இரு. சாமி கிட்ட போய் என்னடி வேண்டிப்ப? புருஷன் நல்லா இருக்கணும், குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தானே வேண்டிப்ப? அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தெரியலனா நீ எத்தனை கோயில் போனாலும் உன்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. நானும் நட்ராஜும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா நீ சந்தோஷப்படணும். அதை விட்டு எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா நீயும் சந்தோஷமாக இருக்க முடியாது, நானும் சந்தோஷமாக இருக்கவே மாட்டேன். மதியக்கா நம்ம கூட சாப்பிட வராங்க. நான் எதுக்காக இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கேன்? உங்கள் அண்ணனையும் மதியக்காவையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் தானே? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது தான் அவங்கக்கிட்ட இதை பற்றி எடுத்து பேச முடியும். இதை கூட ஒரு நாள் புரிஞ்சுக்க முடியலனா எனக்கு புரியல. மாப்ள, அவ வருவா, நீங்க கோவப்படாதீங்க. ஏண்டி, நீ என்ன சின்ன குழந்தைய? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் படிச்சு படிச்சு சொல்றோம், திரும்ப திரும்ப இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? உன் அண்ணன் கல்யாணத்துக்காக நாங்கெல்லாம் உசர கூட கொடுக்கலான்னு இருக்கோம். திவ்யா வராளா? வரட்டும், அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவ என்ன உன கேலி பண்றாள? ஏன் திட்டி அடிச்சா கூட வாங்கிக்க, உன் அண்ணனுக்காக இத கூட செய்ய மாட்டிய? எப்பாடு பட்டாவது பாபுக்கு மதிக்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் நாங்க துடிச்சுட்டு இருக்கோம், நீ அதை கெடுத்துறாத, உன் கால வேணாலும் விழற. அம்மா, பொறுமையா ரெடியாவே.